So guys, welcome back to the channel. நீங்க பாத்துக்கொண்டிருப்பது Technology with Tamil channel. So நீங்க யாரோடயாச்சும் லொகேஷனை லைவா ட்ராக் பண்ணணுமா அவங்களுக்கே தெரியாம அப்படினா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஓகே. இப்போ உங்க ஃபேமிலில யாராச்சும் இருக்காங்க அவங்களோட லைவ் லொகேஷனை நீங்க பார்க்கணும். உங்க தூரத்துல இருந்து யாராச்சும் இருக்காங்க அவங்களோட லைவ் லொகேஷனை நீங்க ட்ராக் பண்ணணும். உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படினு சொன்னீங்கனா அவங்களுக்கே தெரியாம நீங்க அவங்களோட லொகேஷனை லைவா ட்ராக் பண்ணலாம். இது லீகல் முறையில Okay, நம்ம extra third party apps வேற எதுவுமே யூஸ் பண்ண போறது கிடையாது. உங்க phoneலயே very basic methodல தான் இத பார்க்க போறோம். Okay, so வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So வாங்க போய் பார்க்கலாம். So friends, நம்ம phone screen க்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படினா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. In case உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படினா உங்க friends and family கூட ஷேர் பண்ணுங்க and மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க. Okay, so இப்போ வாங்க போலாம் and நம்ம phone screenல பார்க்கலாம். So guys, இப்போ நம்ம வந்தாச்சு நம்மளோட phone screen க்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிறேன். அது என்ன அப்படினா நீங்க யாரோட phone-ஐ ட்ராக் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட phone-ஐ ஒரு 2 நிமிஷத்துக்கு கையில எடுத்தா போதும். அதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. லைஃப் டைமா உங்களுக்கு தெரிய போறவே கிடையாது நீங்க அவங்களோட லொகேஷனை லைவா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு. ஓகே, இத பத்தி யாருக்கு டெப்த் knowledge இருக்கோ அவங்க தான் இத ட்ராக் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ண முடியும். अदरवाइज மற்ற யாருமே இத க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ சிம்பிளி என்ன பண்றோம் அப்படினா நீங்க யார் phone-ஐ ட்ராக் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அவங்க phone-ஐ கையில வாங்கிட்டு அவங்களோட map-க்கு போயிடுங்க. அவங்க phone-ல map-ங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, map-ங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். map-ங்கற ஆப்ஷனை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் அப்பர் கார்னர்ல ப்ரொஃபைல்ங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் லொகேஷன் ஷேரிங் அப்படினு சொல்லிட்டு. ஓகே, இத கிளிக் பண்ணுங்க. லொகேஷன் ஷேரிங்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் ஸ்டே கனெக்டட் ஷேர் லொகேஷன் அப்படினு சொல்லிட்டு. இதுல நம்ம ஷேர் லொகேஷன்ல கிளிக் பண்றோம். ஷேர் லொகேஷன்ல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்மள்ட்ட இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சிம்பிளி என்ன பண்றோம் அப்படினா இந்த for 1 hour இருக்குல இதுல நம்ம இப்போ கிளிக் பண்றோம். இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல செகண்ட் ஆப்ஷன் ஒன்னு வரும். செகண்ட் ஆப்ஷன்ல until you turn this off அப்படினு கிளிக் பண்றீங்க. இத கிளிக் பண்ணாதான் நீங்க லைஃப் டைமா பார்க்க முடியும். In case நீங்க for 1 hour னு வெச்சீங்க 1 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்கு லைவ் லொகேஷன் தெரியாது. ஓகே, until you turn this off அப்படினா நீங்க போய் இத க்ளோஸ் பண்ற வரைக்கும் அந்த லைவ் ஷேரிங் க்ளோஸ் ஆக போறது கிடையாது, ஆஃப் ஆக போறது கிடையாது. இத டேப் பண்ணதுக்கு அப்புறம் சிம்பிளி நம்ம கீழ போறோம். நீங்க யாருக்கு சென்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ இன் கேஸ் நீங்க தனக்கே சென்ட் பண்ணனும் அப்படினா உங்களோட Gmail ஐடியை போட்டுருங்க. இப்போ நான் என்னோட Gmail ஐடியை போடுறேன். அதுக்காக நீங்க ஸ்க்ரோல் சைட் பண்ணிட்டு மோருக்கு போங்க. மோருக்கு போனோம்னா இப்போ நான் யாருக்கு ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட Gmail ஐடியை இதுல நான் போட்டுறேன். ஓகே, போட்டுட்டு உங்களுக்கு லைவா ப்ரூஃப் காமிக்கிறேன். இப்போ ஓகே गाइस, போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம செண்ட்ங்கற ஆப்ஷன்ல நம்ம இப்போ கிளிக் பண்றோம். ஓகே, செண்ட்ங்கற ஆப்ஷன்ல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்துருச்சு பாருங்க. மேல இருந்தே வந்துருச்சு. என்னோட நோட்டிஃபிகேஷனை நீங்க மேல பார்க்கலாம். என்னோட லைவ் லொகேஷன் என்னோட 2வது Gmail ஐடிக்கு நான் சென்ட் பண்ணேன். அது மேல நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. சோ गाइस, இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படினா இப்போ நீங்க டைரக்ட்டா நீங்க மேல நம்ம ஸ்டேட்டஸ் பார்ல பார்க்கலாம். இங்க ABD Asak Explorer location shared with you on Google Maps அப்படினு வந்திருக்கு. ஓகே, சோ गाइस, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேல ஒரு ஆப்ஷன் தெரியும் location sharing isn't enabled on this device அப்படினு சொல்லிட்டு. அத fix பண்ணனும்னா உங்களோட இத கேக்கும் permissions கேக்கும். அந்த permissionsல allow all timeல கொடுத்துருங்க. அதுக்கு அப்புறம் நீங்க கீழ பார்க்கலாம். ஓகே, இங்க கீழ பார்க்கலாம். கீழ பார்த்தா உங்களுக்கு என்ன எழுதி வருது அப்படினா Abdul Karthar 19 இது என்னோட Gmail ID. சோ இது உங்களுக்கு not sharing with you அப்படினு வருது. சோ இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படினா நீங்க ஒரு சிம்பிளி என்ன பண்ணனும் அப்படினா நம்ம செட்டிங்ஸ்க்கு போறோம். செட்டிங்ஸ்க்கு போறோம்னா ஆப் நோட்டிஃபிகேஷன் இது டைப் பண்றோம். டைப் பண்ணதுக்கு அப்புறம் first ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி மேப்ஸோட இந்த மேப்ஸோட நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்றோம். ஓகே, நீங்க யாரோட phone-ஐ ட்ராக்கிங்ல வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் போகாது. ஆனா உங்களோட Gmail ஐடிக்கு உங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்துரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனா இன் கேஸ் அவங்க phone-ஓட லொகேஷன் ஆன்ல இருந்துச்சு அப்படினா 101% உங்களுக்கு லைஃப் டைம் அவங்களோட லைவ் லொகேஷன் ஷேர் ஆயிட்டே இருக்கும். ஓகே, சோ இதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க வந்தது. இன் கேஸ் அவங்களோட phone-ஐ தொடாமலே நீங்க அவங்களோட phone-ஐ ட்ராக் பண்ணனும்னு நினைச்சீங்கனா அதுக்கு நம்மள்ட்ட வழி இருக்கு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு ஒரு வீடியோ போட்டுறலாம். ஓகே, சோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க friends and family கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இத மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, சோ நான் உங்களை மீட் பண்றேன் இதே மாதிரி புதிய டெக் அப்டேட்ஸ் and tricks. Until then, take care. Signing off your videos. Thank you so much.